இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்டாக இருக்க நடந்து வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுவே காரில் வந்தால் முன்னால் இருக்க வெஹிக்கிள் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படி மிஸ்டாக இருக்குது. யூஷுவலாக ஜனவரி ஃபெப்ரவரியிலலாம் நல்லாவே ஸ்னோ இருக்கும், இந்த வாட்டி அவ்வளோ பெருசாக இல்லை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து இங்கே மழை பெஞ்சது, அதனால் எனக்கு சரி இந்த ஊர் சுற்றி பார்க்கலாமே, டீ நடந்தே வந்து இந்த ஊர் சுற்றி பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த சேனலோட பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து இந்த சேனல் வந்து நிறைய வியூஸ் வரணும் அதுக்காகலாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு டெய்லி லைஃப், நான் எனக்கு ஒரு ஹாபி ஏதாச்சும் இருக்கலாமே, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் ஒரு ஹாபி மாதிரி டெய்லி இப்படி எங்கேயாச்சும் போனால் வீடியோ எடுத்து ஒரு வீலாக் மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இங்கே சிட்டியோட சென்டர், ஒரு குட்டி இடம் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ். இந்த இடத்துல ஐஸ்கிரீம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு, ஆனால் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தான் பிளான் போட்டிருந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து எப்போயுமே யாராச்சும் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ் பாட்டு பாடிட்டு இல்லாட்டி ஏதாச்சும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிட்டு இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி வேறு சுடிப்பாக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச இடம், இங்கே ஒரு புக் ஷாப்பு, அங்கே ஒரு பீட்சா கடை. இப்போது இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஐ திங்க் ஒரு 2 மந்த்ஸில் இந்த இடமே ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ரௌடடாக இந்த மரம் எல்லாம் துளிர்த்து அழகாக இருக்கும். இப்போ வெதர் மாறிட்டு வருது, சீசன் வின்டர் முடிகிற போது, அதனால கண்டிப்பாக இனிமேல் நிறைய கடைகளை அவங்க போடுவாங்க. இதுவே இப்போ கிறிஸ்மஸ்னா ஜகஜோதியாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு குட்டி வில்லேஜ் தான் ஆனால் உள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இங்கே நிறைய சிட்டிஸுக்கு போயிருக்கேன், ஆனாலும் எனக்கு இன்னும் தெரில இந்த இடம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே சின்ன இடமா இருந்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் மனசு சரியில்லைன்னா அப்படியே ஒரு குட்டி வாக் போனால் எங்கே பார்த்தாலும் ரொம்பவே அழகாகவே இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். கடை பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி, இறந்து போன பட்டாம்பூச்சி, சீஷெல்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, நிறைய பேர் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல, அதனால் அவங்களுக்காக இது கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க உங்கள் கலெக்ஷனில் இல்லாத ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லாட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கி உங்கள் கலெக்ஷனில் சேர்த்துக்கலாம். முல்லர், நான் இதுக்குள்ளெல்லாம் போய் காட்டலாம், நான் தனி வீடியோ அப்படி பண்ணலான்னு இருக்கேன். முல்லருக்குள்ளெல்லாம் நிறைய உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்கும், சகலதுமே இருக்கும்.
ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்றைக்கி இதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சிங்க மழை பெஞ்சது. எனக்கு மழை பெய்யும் போது ஒரு மாதிரி வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெளியே வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் தோணும். அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன், வெளியே வந்திருக்கேன், ஊர் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ரொம்ப தடவை இந்த ஊர் நான் சுற்றி பார்த்துருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த வீலாக் பண்ணி போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் வந்திருக்கேன். இந்த வீலாக்லாம் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு தோணலை. எனக்கு தெரில ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் இந்த வீலாக்லாம் போடுறது ஒரு இது ஜாபாக இருக்காது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருந்துட்டேன். நான் இந்த ஜெர்மனிக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் முன்னால் நான் வந்து இங்கே ஜெர்மனியில் இருக்கிற வீலாக், ஜெர்மனியில் யாராச்சும் வீலாக்ஸ் போட்டாங்கன்னா நான் அதை வந்து எடுத்து பார்ப்பேன். பார்த்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, சரி நாம் இங்கே போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து தான் நிறைய மோட்டிவேட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் சரி, நீங்கள் யாராச்சும் ஜெர்மனி வரணும்னு பிளானில் இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகலாம். இது ஆகிறதுக்கு என்ன, பட் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஏதாச்சும் ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் அதை பண்ணுறேன். இங்கே எப்போது வெதர் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு மழை பெய்யணும்னா எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு மூணு நாள் அப்படியே மிஸ்டாக இருந்துச்சு, ஃபாகியாக முன்னால் போகிற வெஹிக்கிள்லாம் ஒன்றுமே தெரியாது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும். இந்த இடம் இங்கே என்னென்னு எனக்கு தெரியாது, நான் இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்கேன் பட் நான் இங்கே வந்ததில்லை. பட் கிளைமேட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் எல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. எனக்கு நாய் வளர்க்க ரொம்ப பிடிக்கும், பட் இங்கெல்லாம் நாய் வளர்த்தா அதை பார்த்துக்கிறதுக்காகவே ரொம்ப செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், டேக்ஸ் பே பண்ணணும் அதுக்குன்னு தனியாக. ஸோ அதெல்லாம் நல்லா ஃபுல் டைம் ஒர்க் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான இடத்த கட்டணும் பாருங்கள், அழகாக ஒரு நதி ஓடுது. இந்த ரணகலத்துலேயும் அவங்க ஒரு கிளிகளுக்கு போக மாதிரி செம்ம குளிர். அந்த அக்கா அங்கே உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாது. இங்கே இருக்கவங்கெல்லாம் ஃபுட்பால் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, லோக்கல்ஸ், இந்த ஊர் லோக்கல்ஸ். அது மட்டும் இல்லை, ஜெர்மனி ஃபுல்லாகவே தான், ஐ மீன் யூரோப் ஃபுல்லாகவே தான் ஃபுட்பால் தான் போதும். கொஞ்ச நாளைக்கு இப்படி வீடியோ போட்டுட்டே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். வேலை இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் இதை ஒரு இதை நாம் கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுது, அதனால் நான் அதை பண்ணுறேன். இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். இதை அப்லோட் பண்ணுவேன்னு தெரில, ஏன்னா இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் ஒன்று இருக்க போகிறது இல்லை. பட் நான் கண்டிப்பாக பார்க்குறேன், இதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன், இல்லைனா இதை போட்டுடுறேன். இவர் தான் தெரில, யாராவது பெரிய ஆள் தான் இருப்பார் எனக்கு தெரில. ரொம்ப பீத்திக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்பவே, இந்த ஊர் ரொம்பவே பிடிக்கும். லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ்.
of Satan. I guess. Hi guys, I guess இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தனியவே போனால் உங்களுக்கும் போர் அடிக்கும், பெருசாக நான் பேச மாட்டேன் தனியாக ஊர் சுற்றும் போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் இந்த இடத்துக்கெலாம் வந்தால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவையும். சாவ்.